இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படி? வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். அது எந்த மனுஷனையும் தேர்ந்தவனாக நிறுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்படி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பவுலப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 3 தீத்து 3 ஒரு போதகன் அல்லது ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு ஊழியக்காரர் என்கிறவர் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆலோசனைகளை எழுத்தியிருக்கிறார். இந்த குணநலன்களோடு இருக்கக்கூடியவர்கள்தான் போதகர்களாக இருக்க தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். இப்படி பவுல் எழுதின இந்த காரியங்களுக்கு இன்றைய போதகர்கள் என்கிறவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். யாரை? பவுலை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். பவுலை எதிர்த்து கேள்வி கேட்பது என்பது பவுல் சுயமாக எழுதவில்லை, பரிசுத்த ஆவியானவர் மூலம் எழுதினதனால் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி எந்தெந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அல்லது இந்த பவுலுக்கு விரோதமாக கேள்வி எழுப்புகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஒரு சில காரியங்களை 1 தீமோத்தேயு 3 தீத்து 3 எங்களை படித்தால் இந்த காரியங்களை சொல்கிறார். ஒரு பாஸ்டர் என்கிறவர் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், குறைவற்றவனாக இருக்க வேண்டும், யாரும் குறை சொல்லக்கூடிய அளவில் நீ நடந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் சொல்லுகிறார்கள், அது எப்படி பவுலே, எப்படி முடியும்? குறை இல்லாத மனிதன் கிடையாது, எங்கள்ட குறை இருக்கும், நாங்கள் தப்பு பண்ணுவோம், ஆனால் அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, அதை ஆண்டோர் பார்த்துக் கொள்வார். நாங்கள் விழுந்தால் அதை ஆண்டோர் பார்த்துக் கொள்வார், எங்களை நீங்கள் குறை இருந்தாலும் நீ சொல்லக்கூடாது. அடுத்ததாக பவுல் சொல்லுகிறார், ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும். அது எப்படி பவுலே, நீ சொல்லலாம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம், எங்களுக்கு பிடிக்க மனைவி கருத்து போவில்லைன்னு சொன்னால் விவாகரத்து செய்து விட்டு அடுத்த திருமணம் செய்து கொள்வோம். அது எப்படி நீ சொல்லலாம், ஒரு மனைவியுடையவன் தான் போதகராக இருக்க வேண்டும் என்று? எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எங்களை பார்த்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் யாரும் எங்களை தலையிட வேண்டாம் பவுலே. அடுத்ததாக பவுல் சொல்கிறார், துன்மார்க்கனும் அடங்காதவனுமாய் இருக்கக்கூடாது, சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. இது எப்படி பவுலே நீ சொல்லலாம், நாங்கள் சண்டை பண்ணுவது அடிக்கிற காரியங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளாக நடக்கக்கூடியவைகள், அதிலே நீ வந்து எப்படி நாங்கள் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லலாம்? எங்களுடைய செயல்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் ஆண்டவர்களை நீதிமன்களாக இருக்கிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அதனால் இயேசு கிறிஸ்து எங்களை நீதிமானாக இருக்கிறார். ஆகவே நீ எங்களை துன்மார்க்கன் எல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் அடிக்கிறதை சண்டை பண்ணுகிறதை எங்களுடைய பேச்சை வைத்தெல்லாம் நீ எங்களை இடைவிடக்கூடாது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆகவே நாங்கள் நீதிமான்கள், ஆகவே நான் துன்மார்க்கன் இருந்தால் போதகராக இருக்கக்கூடாது, ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது, சண்டை பண்ணுகிறவனாக இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நீர் சொல்லக்கூடாது, தன் இஷ்டப்படி செய்யாதவனாக இருக்க வேண்டும். அது எப்படி பவுலே நீர் சொல்லலாம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் எங்களுக்கு வாழ முடியும், எங்களுடைய இஷ்டம் என்பது கடவுளை எங்களுக்குள்ளாக தருவது, எங்களுடைய இஷ்டத்தை இஷ்டம் நாங்கள் இஷ்டப்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த இஷ்டத்தை தருவதையா, கடவுள் அந்த இஷ்டத்தை தருகிறார், ஆகவே நாங்கள் அது போல் வாழ்கிறோம். வேதத்தில் நீங்கள் படித்தது இல்லையா பவுலே, தேவன் தாமே உங்களுடைய இருதயத்திலே விருப்பத்தை எல்லாம் உண்டாக்குகிறவர் என்று எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய இஷ்டம் எல்லாம் எங்களுக்கு கடவுளை தருவது, ஆகவே எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் செய்வோம், எங்களுக்கு எது இஷ்டமோ அப்படி நாங்கள் வாழ்வோம், எது இஷ்டமோ அதை நாங்கள் வாங்குவோம், அந்த இஷ்டத்தை தருவது ஆண்டவர். ஆகவே இந்த இஷ்டப்படி செய்கிறவன் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது என்று நீர் சொல்லக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாதவனா இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும். அது எப்படி பவுலே நீ இப்படி சொல்லலாம், நாங்கள் பேசுகிறோம் அல்லது பாடுகிறோம் ஆடுகிறோம், இதற்கு எங்களுக்கு கூலி கிடைக்கிறது, அந்த ஆதாயத்தை இது இழிவான ஆதாயம் இச்சிக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம், பண ஆசை கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம், பணமே எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதத்திலே உள்ளது, ஆகவே எங்கள் நாங்கள் வாழ்வதற்கு
பணம் தேவை. ஆகவே மக்களிடத்திலே ஆசைகளை காட்டி நாங்கள் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வோம், நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு, நாங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்திற்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சாதாரணமாக பேசினால் தரமாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவருக்கு தருவார் என்று சொல்லி நாங்கள் சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதுல உமக்கு என்ன வலிக்கிறது? உமக்கு பொறாமை. பவுலே உமக்கு பொறாமை, எங்களுடைய வளர்ச்சியை கண்டு உமக்கு பொறாமை. ஆகவே தான் இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறேன், பண ஆசை கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பொறாமை இருக்கிறது, நாங்கள் ஜெட்ல பறப்பு, உமக்கு என்ன? ஊழியக்காரர்கள் எல்லாம் நடந்துதான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீரா? பவுலே நினைக்கிறீரா? நாங்கள் ஜெட்லே பறப்போம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்கள் ஒன்றும் எங்களுடைய நல்லதுக்காக கேட்கவில்லை. நாங்கள் எதற்காக மக்களிடத்தில் கேட்டு கேட்டு பணத்தை வாங்குகிறோம் அல்லது இன்டைரக்டாக கேட்டு வாங்குகிறோம் தெரியுமா? எங்களுக்கு அவர்கள் பணம் கொடுத்தால் அவர்களுக்கு நல்லது, அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். எங்களுக்கு அவர்கள் 1000 ரூபாய் கிடைத்தால் அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும். எங்களுக்கு எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறார்களோ அது அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். இதை நீர் எப்படி கொச்சைப்படுத்தி இழிவான ஆதாயம் என்று பேசலாம், பண ஆசைக்காரர்கள் எங்களை பேசலாம்? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பவுலே யோக்கியதை உள்ளவனா இருக்க வேண்டும். பவுல் இதெல்லாம் ரொம்ப ஓவர். பவுலே இந்த உலகத்துல யாரும் யோக்கியம் கிடையாது. யோக்கியம் உள்ளவன் எங்க மேல முதல்ல கல்லறியுங்க, யாருமே யோக்கியம் கிடையாது. ஐயோ, இதை யோக்கியம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனா இருக்க வேண்டும், பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்க வேண்டும். பவுலே நீ ரொம்ப ஓவரா போகிறீர். எங்கள் குடும்ப விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எப்படி வேண்டுமானா இருப்போம். குடும்பத்திற்குள்ள மனைவி கணவனுக்குள்ள எங்களுக்குள்ள சண்டை இருக்கும். எங்கள் பிள்ளைகள் சில வேளைகளில் தவறாக போவார்கள். இதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. நீர் இங்கே வந்து பார்த்து இப்படி இருந்தால் தான் நாங்கள் பாஸ்டராக இருக்க வேண்டும், ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்றால் நீர் சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்ன பவுலே? அவர் என்ன கோபம் வந்து அடிச்சு போயிட்டு போட்டுருவேன். பின்னாடி வக்கீல்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் பேசுறது பின்னாடி இருக்கிற ஏற்றல் கச்சோடிட்ட சொன்னால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்நீரை உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும். பவுலே உமக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா? ஒரு இடத்திற்கு செல்லும் போது நாங்கள் தான் கெஸ்ட், எங்களைத்தான் மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும். நாங்கள் அதற்கு அந்நீரை தெரியாதவரை நாங்கள் விசாரிக்க வேண்டும். எல்லோரும் எங்களை கனம் பண்ண வேண்டும். நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர், எங்களை எல்லாரும் கனம் பண்ணி சேரட்டில் வைத்து அழைத்து கொண்டு வர வேண்டும். எல்லாருக்கும் முன்பதாக எங்களை புகழ வேண்டும். அப்படியானால் ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் ஒரு இடத்திற்கு இறைச்செய்தி அளிக்க சென்றால் அங்குள்ளவர்கள் தான் எங்களை உபசரிக்க வேண்டுமே தவிர நாங்கள் அந்நீரை உபசரிக்க கூடாது. நாங்கள் விரும்புகிற தொகையை தந்து எங்களை அழைக்க வேண்டும். நாங்கள் விரும்புகிற ஹோட்டல்ல எங்களுக்கு ரூம் எடுத்து எங்களை தங்க வைக்க வேண்டும். என்ன போல நீங்கள் பிதற்றி கொண்டிருக்கிறீர்? நாங்கள் ராஜா விட்டு பிள்ளை. இப்படியான அந்த கத்து நாங்கள் காட்டக்கூடாதா? நாங்கள் அந்நியரை உபசரிக்க கூடாது. அந்த அந்நியர்கள் என்ன எங்களை உபசரிக்க வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் யாருக்கு வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை உபசரிக்க வேண்டும். எங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தர வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். பவுலே நீ ரொம்ப ரொம்ப ஓவரா போகிறீர். நாங்கள் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் பேசுவோம். ஆரோக்கியமான உபதேசம் அது என்னது? ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மக்கள் எது எப்படி பேசினால் அவர்கள் மறுபடியும் வருவார்களோ அதைத்தான் பேச முடியும். ஆரோக்கியமான உபதேசம் பேசினால் இங்கே சபைக்கு எத்தனை பேர் வருவார்கள்? 5 பேர் வருவார்கள். எங்களுக்கு எப்படி காணிக்க கிடைக்கும்? பவுலே நீ ரொம்ப ஓவராக போகிற. நாங்கள் நடக்காது என்று சொல்லி தெரிந்தாலும் ஒவ்வொரு வருடமும் வாக்கு தத்தம் என்ற பெயரில் ஏதோ ஒன்றை கொடுக்கும். அவர்களுக்கு அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே நாங்கள் அது நடக்குதோ நடக்கலையோ ஏதோ சொல்லிக்கொண்டு தான் இருப்போம். அவர்கள் நடக்குதா நடக்காதா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் கேட்பதற்கு சற்று உணர்ச்சி வேகமாக இருக்கும். இதெல்லாம் கேட்டு மக்கள் கூடுகிறார்கள் அல்லவா? இவ்வளவு பேருக்கு எங்கள் கூடுகையில் கூடுகிறார்கள் அல்லவா? பவுலே உன்னால் நேரடியாக பேசி இவ்வளவு பேர்களை கூட்ட முடியுமா? எங்களிடத்தில் கூடுகிற கூட்டத்தை போல உங்களால் ஒரு கூட்டம் நடத்தி காண்பிக்க முடியுமா? ஆரோக்கியமான உபதேசம் பேச வேண்டும். எங்களுக்கு வேதத்தில் தெரிந்ததே 1-2 வசனங்கள் தான். பவுலே இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் பேச வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. நாங்கள் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் எங்களுடைய கூடுகையில் இவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள், இதுதான் நாங்கள் ஊழியக்காரர்கள் என்பதற்கு சாட்சி. எங்களுடைய பாடல் எவ்வளவு கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது, மக்கள் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்கிறார்கள், அதுதான் நாங்கள் தெய்வ ஊழியர்கள் என்பதற்கு சாட்சி. மற்றபடி இந்த காரியங்கள் எல்லாம் நீ கொண்டு குப்பையிலே போட்டு. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லும், அப்படி புத்தி சொல்லும் போது எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்க வேண்டும். பவுலே, இங்க கண்டனம் பண்றது, எச்சரிக்கை பண்றது, இதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. முதல்ல நாங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பேச மாட்டோம். எது மக்களுக்கு பிடிக்குதோ அப்படிதான் பேசுவோம். சா, யாராவது இந்த ஆரோக்கியமான உபதேசம் பேசிக்கிட்டு அதை எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுறோம்னு சொன்னால் அவங்களே நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் யாரையும் குறை கூற மாட்டோம், யாரையும் கண்டிக்கவும் மாட்டோம். அதே மாதிரி எங்களையும் யாரும் கண்டுக்க கொள்ளக்கூடாது, குறை கூறக்கூடாது, கண்டனம் பண்ணக்கூடாது. பவுலே, இது உமக்கு சரி கிடையாது. பவுலே, இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி தகுதி இருந்தால்தான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் அல்லது பாஸ்டராக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் பாஸ்டராக இருக்க மாட்டோம், ஊழியக்காரர்களாக இருக்க மாட்டோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். பவுலே, பேசாமல் அந்த வசனத்தை கிழித்தறிந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்கிறவருடைய நிலைமை காணப்படுகிறது. வேதத்தின் வாழ்வியலோடு ஒரு துளியேனும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை முறையை வாழ்ந்துவிட்டு, இப்படி வாழக்கூடாது, சரியான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும், இதன் மூலம் மக்கள் கெட்டு போகிறார்கள், நீங்கள் பேசுகிற உபதேசத்தின் வழியாக அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி புத்தி சொல்வோரை அல்லது மக்களுக்கு எச்சரிப்பு கொடுப்போரை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி எதிர்க்கிறார்கள். இவர்கள் எதிர்ப்பது யாரை தெரியுமா? பவுலை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை, படைத்த இறைவனை எதிர்க்கிறார்கள். காரணம், வேத வாக்கியங்கள் இது பவுலுடைய சொந்த கருத்து அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் எழுதப்பட்டு பவுல் எழுதினது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகவே இவர் ஊழியக்காரர், இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அவருடைய கூடுகையில் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால், நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். அவர் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அது நடந்திருக்கிறதா என்று பாருங்கள். வாக்கு தத்தம் என்ற பெயரில் பொய்களை சொல்லி இருக்கிறார்களே, அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா என்று பாருங்கள். கண்டிப்பாக நடக்காது, இவர்கள் எல்லாம் பொய்யர்கள். ஆரோக்கியமான உபதேசம், வேதத்தின் சத்தியத்தை பேசுகிறவர்களை பாருங்கள், வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு பெரிய கப்புக்குள்ளாக பால் இருக்கும்போது அதில் ஒரு சிறு துளி விஷம் கலந்தால் போதும், அது முழு பாலையும் கெடுத்து அந்த பால் குடிக்கிறவனை அழித்து விடும். ஆகவே அவர்கள் பேசுகிறது 90% சரியாக இருக்குது, ஒரு 10% தவறாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும், உங்களை ஏமாற்றி உங்களை அழிவின் பாதைக்கு, நரகத்துக்கு சென்று சேர்க்கும், நரகத்துக்கு கூட்டி சேர்க்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மத போதகர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமி எங்கும் சமுத்திரம் கடந்தும் சென்று மக்களை உங்கள் மார்க்கத்தானாகும்படி செய்கிறீர்கள், ஆனால் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆகி விடுகிறான். இந்த இவர்கள் சொல்லுகிறார்களோ, எங்கள் கூடுகைக்கு அவ்வளோ ஆள்கள், ஆம், இந்த மார்க்கத்தானோட சேர்ந்து விடுகிறான், ஆனால் உங்கள் மார்க்கத்தான பின்பதாக அவனை உங்களிடம் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். முன்பதாக அவன் இந்த மார்க்கத்தானாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்பதாகவாவது சில அடிகள் தான் அடிக்கப்படக்கூடியவனாக இருந்திருப்பான். உங்கள் மார்க்கத்தில் இணைத்த பின்பதாக நீங்கள் அவனை இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களை நம்பி இரட்டிப்பு நரகத்தின் மகனாக மாறாமல் வேத வசனத்துக்கு திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவத்திற்கு திரும்புங்கள்.